இல்லை வணக்கம். மகாபாரதத்தில் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மாந்தர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களுடைய குணங்களையும் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இன்றைக்கி நம்ம யுதிஷ்டனை பற்றி பார்க்கலாம். யுதிஷ்டனை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, யுதிஷ்டன் தர்மத்தோட அவதாரம். யுதிஷ்டன் தான் தர்மம், தர்மம் தான் யுதிஷ்டனுக்கு மிக பெருசு. அதை தாண்டி தான் மற்ற எல்லாமே, அவனுக்கு பொண்டாட்டி, பிள்ளைய, நாடு, நகரம், நண்பர்கள், உறவினர்கள் எதுவுமே பற்றி, எதை பற்றியும் அவனுக்கு கவலை கிடையாது, எதுவுமே அவனுக்கு தேவையும் கிடையாது. அதாவது எல்லாமே அவனுக்கு தர்மத்துக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவன். இந்த யுதிஷ்டன் யம தர்மராஜனோட மூலமா குந்திக்கு வந்து பிறக்கிறான். ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நினைச்சாகணும் எப்பவுமே. யுதிஷ்டன் பிறந்தான், தர்மாத்மாவா இருந்தான், வாழ்ந்தான், மறைஞ்சான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனா யுதிஷ்டனோட பெரிய தர்மாத்மா அப்படின்னா அதை வந்து பாண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, யுதிஷ்டன் தான் முதல் பிள்ளையா பிறக்கணும். யுதிஷ்டனை தான் வந்து அவன் நினைக்கிறான், அதாவது யுதிஷ்டன், யுதிஷ்டன் மாதிரியான ஒரு தர்மவான் தான் பிறக்கணும் அப்படின்னு முதல்லயே பாண்டு நினைக்கிறான். பாண்டு நினைச்சிட்டு குந்தி கிட்ட சொல்றான், நீ முதல்ல உன்னுடைய வரத்தின் மூலமா பிள்ளை பெற்றுக்கிடணும் அப்படின்னா யம தர்மராஜனை கூப்பிடு, ஏன்னா அவன் தான் தர்மராஜன், தர்மராஜன் தர்மவானா இருக்க ஒரு பிள்ளை தான் எனக்கு பிறக்கணும் அப்படின்னு முதல் நினைவுல, முதல் எண்ணத்திலேயே அவன் வந்து தர்மத்தை தான் மனசுல நிறுத்துறான். அவன் வந்து ஒரு பலமான வீரமான மகன் வேணும்னு சொல்லி கேட்கல, அர்ஜுனன் மாதிரி எல்லா அஸ்திரங்களையும் தெரிஞ்சவன் வேணும்னு சொல்லி கேட்கல, அதே மாதிரி பீமன்கிற அந்த உடல் வலிமை மிக்கவனை வந்து கேட்கல, முதல்ல தர்மவானத்தான் வந்து கேட்கறான். அதனால யுதிஷ்டனை விட அதிகமான தர்மத்துல ஈடுபாடு இருக்கவேன் அப்படின்னா நம்ம வந்து பாண்டுவை சொல்லலாம். பாண்டுவோட முதல் தேர்வா யுதிஷ்டன் வந்து இருக்கிறான், அதாவது தர்மராஜன் இருக்கிறான். பாண்டு சொன்ன கோரிக்கையின் பேர்ல தான் குந்தி வந்து தர்மராஜனை அழைக்கிறா. அவருடைய வரத்தின் மூலமா முதல்ல யுதிஷ்டனை பெற்றுக்கிறா. இப்போ இந்த யுதிஷ்டனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, யுதிஷ்டன் ஞானியா புத்திசாலியா அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னா, யுதிஷ்டன் ஒரு மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்னு தான் சொல்லணும். புத்திசாலிக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞானிங்கிறவன் புத்திசாலியையும் தாண்டி புத்திசாலிக்கும் மேல. இந்த மகாபாரத கதையில ஒரு ஞானி அப்படின்னு சொல்லணும்னா அது விதுரன ஞானின்னு சொல்லலாம், அதே மாதிரி கிருஷ்ணன் ஞானின்னு சொல்லலாம். இவர்கள் தான் வந்து ஞானி, ஞானியர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. வியாசரும் வந்து ஞானி தான், ஆனா யுதிஷ்டன் வந்து அந்த மாதிரி ஞானி கிடையாது, ஒரு மிகப்பெரிய புத்திசாலி. இன்னொரு பக்கம் அந்த ஞானியர் நிறைய பேர் வந்து யுதிஷ்டனை தான் அரசனாகணும், யுதிஷ்டன் தான் அந்த அரியணையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. அது ஏன் வேண்டாங்க அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் ஞானி தான், ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு சில விதிமுறைகள் வந்து இருக்குது. அந்த அரியணை அப்படிங்கிற பொறுப்புக்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆயிடுறாங்க. அதனால தான் அவர்கள் எல்லாருமே யுதிஷ்டன் பின்னால நிக்கிறாங்க. யுதிஷ்டன் தான் தர்மவான், யுதிஷ்டனுக்கு பின்னாலதான் எல்லாரும் நிக்கணும் அப்படின்னு வியாசரும் யுதிஷ்டனை தான் அரியணையார சொல்றாரு. கிருஷ்ணனும் யுதிஷ்டன் சொன்னா கேட்டுக்கிறான், யுதிஷ்டன் சொன்னதை மறு பேச்சு பேசுறது இல்லை, ஏத்துக்கிறான். அவனே வந்து நான் அரியணையாயிருவேன், நான் அரசனாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் சொன்னதில்லை, ஒரு நாளும் பேசினதில்லை. அவன் வந்து நீர் தான் அரியணை ஏறணும் அப்படிங்கிறான். இது ஏன் அப்படின்னா, ஞானியர் எப்பவுமே பற்றில்லாம இருக்கிறவங்க, அவர்களால் ஒரு சில காரியங்களை வந்து நிறைவேற்ற முடியாது. அவர்கள் வந்து அந்த அரியணை அப்படிங்கிற இடத்துக்கு, அரசன் அப்படிங்கிற நிலைக்கு வந்து பொருந்த மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களால் எல்லா காரியங்களையும், அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் அவர்களால் எல்லா காரியங்களையும் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, உலகியல் விஷயங்களோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒருத்தன், உலகியல் விஷயங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தன், அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலி தான் வந்து யுதிஷ்டன் அப்படிங்கிறவன். அதனால தான் அந்த ஞானியர் கூட, கிருஷ்ணன் மாதிரி ஞானியர் கூட யுதிஷ்டனை அரியணையறணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. இன்னொரு பக்கம் புத்திசாலித்தனம், ஞானம் அப்படிங்கிற அளவில் பார்த்தா யுதிஷ்டன் வந்து ஒரு படி கீழே தான். அவனுக்கு சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து தெரியும், சாஸ்திரத்தில் என்னென்ன நியதிகள் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும், அதுக்கடுத்து பெரியோர்கள் யார் யாரை எப்படி மதிக்கணும்னு தெரியும், அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய அறிவுரை எல்லாத்தையும் ஏற்று நடந்துக்கிறணும்னு தெரியும். ஆனால் கிருஷ்ணன் மாதிரியான ஒரு சுய அனுபவம், சொந்த அனுபவம் இருக்கா அப்படின்னா அது யுதிஷ்டனுக்கு கம்மி தான். அப்படி அந்த அனுபவம், அந்த இதெல்லாம் இல்லாதது, அந்த நேக்கு போகலாம் இல்லாதனால தான் அவன் வந்து சகுனி பகடையாடும்போது சகுனி வீசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டிமாண்டும் வைக்காம, இல்லை இவன் ஒரு புத்திசாலித்தனமாக சொல்லலை, அப்போ துரியோதனுக்கு பதிலாக சகுனி பகடையை வீசுறானா, எனக்கு பதிலாக கிருஷ்ணன் வருவான் அவன் வந்து பகடை வீசட்டும்னு சொல்லி சொல்லலை. அந்த மாதிரி ஒரு சில நேக்கு போக்கு அவனுக்கு தெரியாது. ஞானியை விட புத்திசாலித்தனத்தில் புத்திசாலி வந்து குறைஞ்சவன் தான். அவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் குறைஞ்சவன் தான். அதனால தான் அவன் வந்து அதை சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
அடுத்ததா இவன் எப்பவுமே பெரியவர்களை மதிக்கக்கூடியவனா தான் வந்திருந்திருக்கான். ஒரு பக்கம் துரியோதன் வந்து பெரியவர்கள் யாரையும் மதிக்கல, சகுனியும் கர்ணனையும் மட்டும் மதிச்சவனா இருக்கிறான். அவன் வந்து அப்படி நேர் எதிரான கதாபாத்திரம் யுதிஷ்டனுக்கு. ஆனா யுதிஷ்டன் எப்பவுமே பெரியவர்களை மதிக்கக்கூடியவனா இருக்கிறான். வியாசரை மதிக்கிறான், வியாசர் சொல்றத கேட்டுக்கிறான், நாரதர் சொல்றத கேட்டுக்கிறான், குந்தி சொல்றத என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான், அதுக்கடுத்து கிருஷ்ணன் சொல்றத கேட்டுக்கிறான், விதுரன் சொன்னதை கேட்டுக்கிறான். இப்படி இவர்கள் பெரியவர்கள் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் வந்து அதை அப்படியே கேட்டுக்கிறான். அவன் மனசுல அதுக்கு விரோதமான ஒரு எண்ணம் இருந்தாலும் அவனுக்கு கீழே இருக்க ஆட்கள் எல்லார்ட்டையும் வந்து வாதாடுறான். அர்ஜுனன் கிட்ட வாதாடுவான், பீமன் கிட்ட வாதாடுவான், பாஞ்சாலி கிட்ட வாதாடுவான். இப்படி எல்லார்கிட்டையும் வாதாடினாலும் பெரியவர்கள் சொல்ற எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிறான். ஆனா இப்படி பெரியவர்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா கூட ஒரு கட்டத்துல தர்மம் சரி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணிருச்சு அப்படின்னா பெரியவர்கள் எல்லாம் வந்து தூர நிறுத்திடுவான். தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் இறங்கிட்டான், இதுதான் தர்மம் அப்படின்னு அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா அவனை யாராலையும் வந்து சொல்ல முடியாது, அவனை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரியா ஒரு வேகமான ஒரு பாதையில ஒரு யார் பேச்சையும் கேட்காது ஒரு சில பாதையில ஒரு சில நேரத்தில் நடந்துக்கக்கூடியவன் அப்படின்னு தான் சொல்லணும். தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவன் எந்த எல்லைக்குனாலும் போவான், அதுதான் வந்து அவனுடைய நோக்கம், அவனுடைய குணம். ஆனா இவன் போற எல்லையை விட தாண்டி கிருஷ்ணன் போகக்கூடியவன், கிருஷ்ணன் இவனுடைய எல்லையும் தாண்டி போகக்கூடியவன், அவன் வேற மாதிரி, அவனை வந்து நம்ம வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவன் பாண்டுவை பொறுத்த வரைக்கும் தர்மத்தை ஒருத்தன் காப்பாற்றணும், தர்ம வழியில நடக்கணும், ஒரு சிறந்த தர்மமானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குந்தியோட வரத்தை பயன்படுத்தி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டான், அது வந்து யுதிஷ்டனா பிறக்குது. ஆனா அதுக்கு பிறகு இப்ப யுதிஷ்டன் ஒரு மனுஷன் தர்மமானா இருந்தாலும் அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்கு உடல் வலிமை வேணும், அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்கு ஆயுத வலிமை வேணும், அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்கு அதுக்கு தகுந்த மற்ற சக்திகளும் வேணும் அப்படின்னு சொல்லி தான் பீமன் அர்ஜுனன் இந்த மாதிரி அதுக்கடுத்து பிள்ளைகளை வந்து பெற்றுக்கிறான். அவன் வந்து நகுலன் சகாதேவன் பிறந்தா பிறகும் நீ வந்து வரத்தை பயன்படுத்தி பிள்ளை பெற்றுக்கோன்னு சொல்லி குந்திக்கிட்ட சொன்னான். ஆனா குந்தி தான் வந்து கேட்கல, அதுக்கு பிறகு நான் மந்திரத்தை மாத்திரைக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு மாத்திரை மேல பொறாம இருந்துச்சு, அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ மேலும் மேலும் தர்மம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதுதான் முதன்மை, அது இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கும் மற்ற விஷயங்கள் ஆயுத வலிமை வேணும் அப்படின்னு நினைச்சவன் தான் பாண்டு. அப்படியா நினைச்சு அவன் அதுக்கடுத்து குழந்தைகளை பத்துக்கிறான். இதே விஷயம் அதுக்கடுத்து பின்னாலையும் தொடர்ந்து வருது. தர்மத்தை இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பாஞ்சாலி வேணும். ஒருவேளை பாஞ்சாலி அந்த கதையில இல்லை, பாஞ்சாலிங்கிற ஒரு பெண் இல்லை, ஒருங்கிணைக்கிறதுக்கு இல்லை, இவர்கள் எல்லாரும் பேச்சுலராகவே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கதை வந்து அதுக்கடுத்த லெவலுக்கு மூவ் ஆகவே செய்யாது. அது ஒரு சரியில்லாத கதையா போயிடும், அது முழுமையான கதை இல்லாத, முழுமை அடையாத ஒரு கதையா வந்து போயிடும். இப்போ இந்த இடத்துல தர்மம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு ஆயுத வலிமை வேணும், அதே மாதிரி உடல் வலிமை வேணும், சக்தி வேணும், நம் பாஞ்சாலியை சொல்றேன் சக்தி வேணும், அதே மாதிரி நகுலன் சகாதேவர்களுடைய திறமையும் வேணும், இது எல்லாம் தாண்டி கிருஷ்ணனுடைய சூழ்ச்சிகளும் வேணும். ஆனா இவ்வளவு விஷயங்களும் இருந்தா தான் தர்மத்தை காப்பாற்ற முடியும், அந்த தர்மவானை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும், ஏன்னா இவர்கள் எல்லாரும் இல்லை அப்படின்னா யுதிஷ்டன் ஒண்ணும் இல்லை, யுதிஷ்டனை ஈஸியா கௌரவர்கள் கொன்றுருவாங்க, இதுதான் உண்மை. ஆனா இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் யுதிஷ்டனை பாதுகாக்கிறாங்க, இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் யுதிஷ்டனை காப்பாத்துறாங்க அப்படின்னா கூட யுதிஷ்டனுக்கு கீழே தான் இவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா யுதிஷ்டன் தான் தர்மம், எல்லாரும் சேர்ந்துதான் அவனை பாதுகாக்க வேண்டியிருக்கு அப்படின்னாலும் அவன்கிட்ட இவர்கள் எல்லாரும் அடிமை மாதிரி தான் இருக்கிறாங்க, அதுதான் தர்மத்தோடைய வேல்யூ, தர்மவானோடைய மதிப்பு அப்படின்னு சொல்றது. தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு இத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இவன் சொன்னதை கேட்டு தான் வந்து நடக்கிறாங்க. இது அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், யுதிஷ்டனை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து காட்டுக்குள்ள இவர்கள் இருக்கும்போது ஒரு தடவை பாஞ்சாலி வந்து யுதிஷ்டன் கிட்ட வந்து பேசுறா, நீர் வந்து தர்மத்தை காப்பாத்துறேன் தர்மத்தை காப்பாத்துறேன்னு பேசிக்கிட்டு காப்பாத்திக்கிட்டே இருக்கீர், அதன்படியே நடந்துகிட்டு இருக்கீர், ஆனா அந்த தர்மம் உண்மை இதுவரை ஒரு தடவை கூட காப்பாத்தல அப்படின்னு சொல்லி அவ வந்து யுதிஷ்டனை கிண்டல் பண்றா. இன்னொரு பக்கம் யுதிஷ்டனை கேள்வி கேட்கறா. அப்ப யுதிஷ்டன் வந்து பதில் சொல்றான், அவ கேட்கறதோட நோக்கம் வந்து தர்மம் உன்னைய காப்பாத்தவே மாட்டேங்கி நீ எதுக்கு தர்மத்தை காப்பாத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கறா. அப்ப யுதிஷ்டன் பதில் சொல்றான், தர்மம் என்னைய காப்பாத்துதா காப்பாத்தலையா அதில் பத்தியெல்லாம் நான் கவலைப்படுறது இல்லை, அது என்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் அதை பின்பற்றிக்கிட்டும் வரல, அது என்னை காப்பாத்துது காப்பாத்தலை அப்படிங்கிற கேள்வியே இங்கே கிடையாது, நான் அதை காப்பாற்றுவேன், அது என்னுடைய சுபாவம், என்னுடைய வழி தர்ம வழிதான், தர்மம் என்னை காப்பாற்றணும் அப்படின்னா தான் நான் அதுக்கு பின் வழியில போவேன் அப்படின்னா அது வியாபாரம் ஆயிரும், அது என்னுடைய சுபாவமா இருக்காது, நான் தர்மத்தை வச்சு வியாபாரம் பண்ணலை அப்படின்னு இவன் பதில் சொல்றான். தர்மம் என்னுடைய வியாபாரமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் அப்படித்தான் வந்து இருக்காங்க, தர்ம வழியில் நடக்கிறதுனால நமக்கு நல்லது கிடைக்கும், தர்ம வழியை பின்பற்றுறதுனால
கோயிலுக்கு அன்னதானம் செய்கிறதுனால இல்லை நாலு பேருக்கு நல்லது செய்கிறதுனால நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல வியாபாரம். ஓகே, இந்த ஜென்மத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் செல்வங்களை தானம் பண்ணி மேல் உலகத்தில் கொஞ்சம் செல்வங்களை இந்தர்லோகத்தில் சேர்த்து வச்சுக்கிறது, இங்கேருந்து அங்கே வந்து மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியாக வந்து பணத்தை புண்ணியமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே நேரம் இவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சு, இவர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் இவர்களை கைவிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உடனே வெக்ஸாகி வெறுத்து போய் அதுக்கடுத்து அதை எதையுமே எல்லாத்தையும் கைவிட்டுருவாங்க, அதை எதையுமே செய்யாமல். இதுதான் வந்து வியாபாரம் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் சொல்கிறது. தர்மம் உன்னை காப்பாற்றுதா காப்பாற்றலையா அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. அது காப்பாற்றினாலும் காப்பாற்றாட்டாலும் நீ அந்த வழியிலே போய்கிட்டு இருக்கணும், அதுதான் நீ தர்மவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணம். இதை வந்து யுதிஷ்டனே ஒரு இடத்துல வந்து சொல்கிறான் பாஞ்சாலிக்கிட்ட அறிவுரை சொல்லும்போது. அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக இருந்ததுனால தான் தர்மவான் அப்படின்னு ஒருத்தனை சொன்னோம் அப்படின்னா அது யுதிஷ்டன் தான். யுதிஷ்டன் அளவுக்கு யாராலேயும் வந்து வர முடியாது, கிருஷ்ணரால் கூட யுதிஷ்டன் அளவுக்கு வர முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.